அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது வந்து பட உரையாடல் செய்யும் போது நாம் எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் இதை பத்தி நான் சொல்ல போறேன். முதல்ல பட உரையாடல் பண்ணும்போது சரளமா பேசணும், நம்ம சொல்ற வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல தன்னம்பிக்கையோட பேசணும், ஆசிரியரை பார்த்து பேச வேண்டும். சிந்தித்து புதிய கருத்துக்களை நீங்க சொல்லலாம், உங்களோட சொந்த அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எதை சொன்னாலும் தன்னம்பிக்கையோடு பேச வேண்டும். இப்போ பாருங்க, வெண்பலகையில நூலகம் படம் இருக்கு இல்லையா, இந்த நூலகம் அப்படின்ற ஒரு படத்தை இப்ப பார்த்து உங்களை பேச சொன்னா முதல்ல அதுல கவனிக்க வேண்டியது அது எந்த இடம், யார் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செய்வதன் நன்மை என்ன, தீமை என்ன, இப்படி விஷயங்களை நீங்க வந்து ஆசிரியர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த நூலகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன? நாம் ஏன் நூலகத்துக்கு செல்ல வேண்டும்? சரியா, நாம் ஏன் நூலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? வாசிப்பு திறனை வளர்த்து கொள்ளலாம், மொழி அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் செய்வதால என்ன பண்ண முடியும்? நம்ம தேர்வுகளை நன்றாக எழுதி மதிப்பெண்களை பெறலாம். அது அதனால் ஏற்படும் நன்மையை சொல்லணும். சரியா, அதே இது ஏன் விதிகளை பின்பற்ற வேண்டும்? நூலகத்துக்கு போய் ஏன் விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா அது வந்து ஒரு பொது நூலகம், அனைவரும் வந்து போக இடம். அதனால் நாம் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தொந்தரவு தரும்படி நாம் நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும். பொது இடத்தை வந்து நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நன்றாக பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லலாம். சரியா, இப்போ பாருங்க, அந்த நூலகத்தில் சிறுமிகள்லாம், சில சிறுமிகள் தரையில் படுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் சொல்லலாம், இந்த தரையில் இவ்வாறு சிறுமிகள் படுத்துக்கொண்டு படிக்கிறார்கள், இவ்வாறு செய்வது தவறு, அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்றதையும் நீங்க உங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்தலாம். நீங்கள் நான் இருந்தால் அவர்களிடம் சென்று முதலில் எடுத்து கூறுவேன், அவ்வாறு கேட்கவில்லை என்றால் நூலகரிடம் சென்று கூறுவேன். இந்த மாதிரி சொல்லலாம். நன்றி.